இப்போ உடனடியா வேலைக்கு போக அதுவும் ஷார்ட் பீரியட்ல நீங்க டிஸ்கண்டினியூ பண்ண உங்க டிகிரி தேவையா? UGC KICTE அப்ரூவ்ட் யுனிவர்சிட்டில அட்வான்ஸ் அண்ட் ஜாப் ஓரியண்டட் UG PG டிப்ளமோக்கான கோர்சஸ்ல ஜாயின் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ண டிகிரியை ஷார்ட் பீரியட்ல முடிக்கலாம். பயங்கரமா இருக்கும். ஜெயிலரோட பயங்கரமா இருக்கும். கன்ஃபார்மா பிளாக்பஸ்டர் ஹிட் ப்ரோ. 1000 க்ரோர். ஆ விக்ரமோட மாஸ் ஆகணும் எக்ஸ்பெக்டேஷன். 1000 க்ரோஸ் மேலயே வந்த கண்டிப்பா ரஜினியை வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ரஜினியோட ஸ்டைலு அந்த ஸ்வாக்கு இப்போ நீங்கள் ஜெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இவரோட ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும் லோகேஷோடது. ஸோ அது இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக அன்பீட்டபிள் ரெக்கார்டு ஒரு KGF RRR அதோட நல்லா மூவியாக வரும்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் ரஜினிங்கிறப்ப எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. வேறு லெவலில் இருக்கும். பேன் இண்டியாவில் பேன் வேர்ல்டுக்கு போயிடும் இந்த படம். கண்டிப்பாக ஹாலிவுட் கலெக்ஷனுக்கு ஈக்குவலாக போயிடும். அந்த அளவுக்கு போயிடும். 1000 கோடியெல்லாம் அசால்ட் ஜுஜிப்பிங்கிற மாதிரி 1000 கோடிலாம் அசால்ட்டாக அடிச்சு எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து லோகேஷை மட்டும்தான் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. லோகேஷ் தான் இந்தியா ஃபுல்லாக லோகேஷ் தான் நம்மளுக்கு. லோகேஷ் கனகராஜ் லியோ லியோ எப்படி இருந்தாலும் பயங்கரமாக இருக்கும். இப்போ ஜெயிலர் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ தலைவர் கூட அவர் சேர்றதுனால கன்ஃபார்மாக அது பேன் இந்தியா மூவியாக தான் இருக்கும் கன்ஃபார்மாக. அதில் என்ன ஒரு டவுட்டோ தேவையில்லை ப்ரோ. அதான் ப்ரோ பேன் இந்தியா மூவினா பயங்கரமான ஹிட்டாக இருக்கும் ப்ரோ. நானும் தலைவர் ஃபேன் தான். அதனால தலைவர் தான் எப்போவுமே மாசு ப்ரோ. லோகேஷ் டேரக்டர்னால் கண்டிப்பாக ஹீரோயினை சாவச்சிருவார் அவர். அது கன்ஃபார்மாக ஒன்று இருக்கும். மற்றபடி மாசாக இருக்கும் ப்ரோ. கன்ஃபார்மாக பிளாக் பஸ்டர் ஹிட்டு ப்ரோ. 1000 க்ரோர் அதெல்லாம் அசால்ட்டாக வச்சிருவார் ப்ரோ தலைவர். இப்போயே அடிச்சிட்டார் ஜெயிலலியே. அந்த மூவி கன்ஃபார்மாக வச்சிருவார். ஆமாம் ப்ரோ. இப்போ தான் பார்த்தேன் சன் பிக்சர்ஸ் போட்டிருந்தாங்க ட்விட்டரில். கேட்கும்போது பார்க்கும்போது அப்படியே ஜுவுன்னு ஏறிடுச்சு ப்ரோ. அப்படி இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தோன்னே ஆஹா அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. லோகேஷ் கனகராஜ் ரஜினிங்கிறப்ப எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. வேறு லெவலில் இருக்கும். பேன் இந்தியாவில் பேன் இந்தியாவில் பேன் வேர்ல்டுக்கு போயிடும் இந்த படம். கண்டிப்பாக ஹாலிவுட் கலெக்ஷனுக்கு ஈக்குவலாக போயிடும். அந்த அளவுக்கு போயிடும். சொல்லுவாங்கள்ல ஒரு சம்பவம்னாலும் தரமான சம்பவம்னு, அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் செய்ய போகிறாரு. பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் ப்ரோ. அதான் பேன் இந்தியா இல்லை பேன் வேர்ல்டுக்கு போயிடும் கலெக்ஷனு. இந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு பற்றியெல்லாம் யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு போயிடும். சொல்கிறாங்கள்ல இந்த LCU காம்போ அந்த காம்போ அது எல்லாத்தையும் பயங்கரமாக பீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பயங்கரமாக இருக்க போகுது. ஆ அனிருத் மியூசிக் விக்ரம் படத்தில் எப்படி கொடுத்துருந்தாரோ இப்போ ஜெயிலர்லையும் நல்லா கொடுத்துருக்காரு. அதை விட பயங்கரமாக இருக்க போகுது. லோகேஷ் கனகராஜிங்கிறப்போ அவருக்குன்னு ஒரு தனியாக யூனிக் சவுண்டு ஒன்று போடுவார். அவர் கைதி படமாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி தனியாக யூனிக்காக ஒரு சவுண்டு போடும்போது இன்னும் பயங்கரம். ரஜினிக்குங்கிறப்போ அந்த கூஸ் பம்ப் அதான் கேட்கும் போதே கூஸ் பம்ப் ஆகுது ப்ரோ. இந்த அலான்ஸ் பார்த்தோன்னே அப்படியே ஜிவ்னு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. 1000 கோடியெல்லாம் அசால்ட் ஜுஜிப்புங்கிற மாதிரி 1000 கோடிலாம் அசால்ட்டாக அடிச்சு எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. அதான் ப்ரோ. புது ரஜினியா இல்லை ரெண்டு ரஜினியா இல்லை மூணு ரஜினியா எத்தனை ரஜினி உள்ளே வரப்போகிறாங்க? இல்லை இவரை உட்கார வச்சுட்டு ஜெயிலரில் பண்ண மாதிரி அடித்து தூள் கலப்ப போகிறாங்களா? இல்லை இவரே இறங்கி அடித்து தூள் கலப்ப போகிறாரா? என்ன நடக்க போதுனே தெரில. அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி சொல்கிறதே தெரில. வார்த்தையே இல்லைம்பாங்களே. அதான் வார்த்தையே இல்லை. இதுக்கெல்லாம் பொறுத்து தான் அது அடுத்த மூவி சூஸ் ஆகும்ல. ஸோ ரஜினியை வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக பேன் இண்டியா தான். இப்போ லியோவே பேன் இண்டியா லெவல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரஜினியை வச்சு பண்ணும்போது இன்னும் மல்டி ஸ்டார்ஸ் ஜாயின் ஆகலாம். கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ரஜினியோட ஸ்டைலு அந்த ஸ்வாக்கு இப்போ நீங்கள் ஜெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இவரோட ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும் லோகேஷோடது. ஸோ அது இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா கண்டிப்பாக நல்லா கூஸ் பம்ப்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக அன்பீட்டபிள் ரெக்கார்டு ஒரு KGF RRR அதோட நல்ல மூவியாக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அவர் வந்து இந்த ஸ்மக்லிங் அந்த இந்த ரிலேட்டட் தான் எடுப்பார். ஸோ நான் நல்ல ஒரு தியேட்டரிக்கல் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அவர் எது பண்ணாலும் ஒரு ரியாலிட்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். அனிருத் மியூசிக் சொல்லவே வேணாம். அவர் தான் ராக்கிங் ஸ்டாரில். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக ரஜினி சார்ன்றது ஒரு மாசான ஹீரோ தான் அவர். அவரோட இப்போ LK சேர்ந்துருக்கும் போது இன்னும் நல்லா மாசாக தான் இருக்கணும். அப்படியே அப்டேட் ஒன்றும் சரியாக தெரில. இதே மாதிரி கேங்ஸ்டராக இருந்தால் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எல்லாம் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. கேங்ஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக செட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா இப்போ ஒரு படம் இல்லை லேட்டஸ்ட்டாக வந்த படம் ஜெயிலர் அதுவும் எப்படி நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக செட் ஆகும். கண்டிப்பாக செம்மையாக எதிர்பார்க்குறேன். நல்லா இதுவாக இருக்கும். ஹிட் ஆகும். அது மிகப்பெரிய ஹிட் ஆகும் இப்போ தெரியுது. கமல் சாருக்கு எப்படி ஒரு பிரேக்கப் மாதிரி வந்ததோ விக்ரம் வந்ததோ அது மாதிரி அடுத்து வர படம் ரஜினி சாருக்கு நல்லாயிருக்கும். அடிக்கலாம். அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த டேட்டில் எப்படி ஃபெஸ்டிவல் டேட்டில் விடுறாரா எப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அடிப்பார். கண்டிப்பாக நல்ல ரீச் ஆகும். ஆனால் அனிருத் கொடுத்த மியூசிக் எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ரீச்சபிளாக தான் இருக்குது. அது கண்டிப்பாக அது
எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரஜினி சாரோட இதுலேருந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கமல் ரசிகர்னு சொல்ல முடியாது ப்ரோ. அவர் கமல் ரஜினி ரசிகர்கள் எல்லாத்துக்கும் கமலையும் பிடிக்கும், ரஜினியும் பிடிக்கும். அது மாதிரி இவங்க ரசிகரும் அவங்களுக்கும் பிடிக்கும். ரஜினி கமல் அவங்க நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்குன்னு ஒவ்வொரு இடம் இருக்குல்ல, அதுதான். ஆனால் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவர் சின்னதாக பண்ணுற ஒரு விஷயம் பெருசாக போயிடும், அவர் பெருசாக பண்ணுற விஷயம் அதை பெருசாகவே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ எதையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. விக்ரம் எப்படி மிகப்பெரிய ஹிட்டானுச்சோ அதை விட பயங்கரமான ஹிட்டாக இருக்கும் அது. கேஜிஎஃப்லாம் தூக்கி போட்டுருன்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப், ட்ரிபிள் ஆர், பாகுபலி கலெக்ஷன்லாம் தூக்கி விட்டே இருந்துரும். இதுக்கப்புறம் வந்து லோகேஷை மட்டும்தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. லோகேஷ் தான் இந்தியா ஃபுல்லாக, லோகேஷ் தான் நம்மளுக்கு. சன் ஃபியூச்சரை பற்றி பேசி ஆகணும். ரஜினியோட மிகப்பெரிய தீவிரமான ரசிகரில் ஒருத்தர் தான் கலாநிதி மாறன். அவரே இறங்கியிருக்காரு உள்ளே, அவரே இறங்கியிருக்காருங்கிறப்ப இறங்கி தம்பம் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி எல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பயங்கர குஸ் பம்பாக இருக்குது, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ப்ரோ. அவருக்கு வயசாகிடுச்சு, அவர் ஏஜுக்கு கேட்ட, அவர் ஏஜுக்கு தகுந்த போல கேரக்டர் கொடுக்குறாங்களா, எப்படி கொடுக்குறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்தியன் டூவில் வந்து எப்படி விவேக் சார்லாம் உள்ளே இழுக்கிறாங்களோ அதே மாதிரி வேறு ஏதாச்சும் அப்போ இருந்த ஜோடி பெரியா ஸ்ரீதேவி மாதிரி ஒரு ஆக்டரை உள்ளே இழுத்து அந்த மாதிரிலாம் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த மார்க் ஆண்டனி படத்தோட சிலுக்கு இறக்கிருக்காங்க போல இருக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதான் எப்படி யோசிக்கிறதுனே தெரியல ப்ரோ. இது கேள்விப்பட்டோனே ஆஹா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு இதை பற்றி தான் பேச போகிறாங்க எல்லாருமே. கண்டிப்பாக இப்போ எப்படி லியோ பற்றி பேசிட்டு இருக்காங்க, அடுத்த ஒரு வருஷத்துக்கு இதை பற்றி தான் பேச போகிறாங்க. அந்த மாதிரி கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஜிகர் தண்டால் அந்த பாபி சிங்கா அந்த லுக் இருக்கு, அந்த மாதிரி கொண்டு பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இவர் தான்டா டான், இவர் அசைக்கவே முடியாதா, எல்லாத்துக்கும் மேலே இவர் தான் ஹெட்னு சொல்கிற மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. இதான் என்ன எப்படி அடித்து துல்கலப்ப போகிறாங்கன்னு தெரியல. பற்றிக்கிட்டு பயங்கரமாக எரிய போகுது. இந்த நியூஸ் பாருங்களேன் எப்படி எரியுது மட்டும் பாருங்கள். இதுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்குலாம் வேலையே இல்லை ப்ரோ. இந்த நியூஸே எங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? இந்த படம் எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணும்போதுன்னா, ஆல் ஓவர் வேர்ல்டில் ரஜினிங்கிறது யார் எப்பேற்பட்டவருங்கிறது வந்து ஃப்யூச்சரில் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு மைல்கல் தான் அது. எப்படி சொல்கிற அடிக்கல் தான் அது. பயங்கரமாக இருக்கும், தெரிக்க விட போகிறாங்க. இதில் பீரங்கி அணுகுண்டை தாண்டி இதில் எதனா பொக்ரான் அணுகுண்டெலாம் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. தெரிக்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. எப்படி இதை யோசித்து ரஜினி சார் மாதிரி யோசிக்கவே முடியல ப்ரோ. பயங்கரமாக இருக்குது. என்ன மாதிரி ஸ்டோரின்னு அதை ஜட்ஜ் பண்ணவே முடியல ப்ரோ. கண்டிப்பாக கேங்ஸ்டர் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஏன்னா லோகேஷ் ரஜினி சேரும்போது சும்மா நார்மல் ஃபேமிலி சப்ஜெக்ட் இது மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக அடித்து தூள் கலப்ப போகிறாங்க. அதான் ஸ்க்ரீன் கிளியர் போகுது, எல்லாம் பற்றிட்டு எரிய போகுது. இல்லை ஆக்சுவலி அவர் வயசாகிடுச்சு, ஸ்மோக்கிங் சீன்ஸ்லாம் அதிகமாக பண்ணுறதில்ல. இப்போ நிறைய வேற ஒருத்தர் சிகரெட்டுக்கு வேலை வச்சா உடனே எல்லாம் சமூக உணர்வு பொறுப்புணர்வுலாம் எல்லாம் அதில் காட்டுறாங்க. அதனால் அதிகமாக அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி ஒன்று ரெண்டு இப்போ ஜெயிலரில் வச்ச மாதிரி வச்சுருந்தாக்கா ரசிகர்களுக்கு பயங்கரமாக என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக வந்து இந்த அப்டேட்டை பார்த்தவொடனே பறக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு அப்டேட்டு பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறப்போ. ரொம்ப நாளாக ஒரு காம்போ எதிர்பார்ப்போம்ல. ஆக்சுவலாக வந்து இந்த காம்போ வந்து நெல்சனுக்கு முன்னாடியே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான்லாம் எதிர்பார்த்தேன். ஸோ என்னடா ரஜினி சார் பண்ண பண்ணுற படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அலையன்ஸு, அதான் அவருக்கான ஒரு ஃபயருக்கான சப்ஜெக்ட் வரவே மாட்டேது, ஒரு டேரக்டர் கிடைக்கவே மாட்டேதுன்னு பயங்கரமாக ஏங்கிக்கிட்டே இருந்தோம். பொதுவாக நானும் நிறைய பேர் எல்லாமே ஏங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த காம்போ இருந்தால் நல்லா இருக்குமே அப்போயே நான் நினச்சேன். ரஜினி சார் லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேர் சேர்ந்தால் செம்மையாக இருக்குமே, கண்டிப்பாக லோகேஷ் சூப்பராக பண்ணிடுவார் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் நெல்சனே அது ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. ஸோ நெல்சனே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். பட் இருந்தாலும் இந்த காம்போக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அனௌன்ஸ் பண்ணப்பே வந்து பார்த்திங்கன்னா போடுறா நம்ம எதிர்பார்த்த காம்போ நடந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ரஜினி சாரும் அதை நினச்சிருப்பாரு. அந்த ப்ரொடக்ஷன் நிறைய ப்ரொடக்ஷன் எதிர்பார்த்துருப்பாங்க, அதாவது சினிமாவில் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க அந்த காம்போவை. ரஜினி ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் காம்போ வந்து இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரஜினி சாருக்கான ஒரு மாதம் பயங்கரமாக கொடுக்கறதுக்கு இந்த டேரக்டர் கண்டிப்பாக ஒரு டூலாக இருப்பாருன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இந்த காம்போ அனௌன்ஸ்மெண்ட்டு அந்தளவு ஃபயராக இருக்குது. பஸ் அனிருத் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினி பழைய ரஜினி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டு லோகேஷ் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணுவார்ல அப்படி ஒரு நடந்து வந்து. ஆக்சுவலாக நான் ஒரு ஃபேன் பாய் எடிட்லாம் நான் பார்த்துருக்கேன். ரஜினி சாரை வந்து ஒரு ரெண்டு சட்டையை கழட்டிக்கிட்டு அப்படியே முடி நிறையா வச்சுட்டு ஒரு மாதிரி ரவுடி மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்து லுக்கில் இருப்பார். அந்த மாதிரி லுக்காக இருந்தாலுமே பயங்கரமாக இருக்கும். அவர் ஜிகிருஜண்டா படமே நான் பண்ணியிருப்பேன்னு சொன்ன ஒரு ஆள் தான் வந்து ரஜினி சார். ஸோ அந்த படமும் அந்த லுக்கெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு லோக்கலாக பயங்கரமாக ஒரு மாசான லுக் இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். ரஜினி சார் எது பண்ணாலுமே மாசாரம். ஒரு சாதாரண பண்ணுற விஷயமே வந்து பூமாவும். கமல் சார் ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு, நீங்கள் ரஜினி சார் படங்கள் வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிடுது, அவர் ஈஸியாக ரெக்கார்ட் பிரேக் பண்ணிடுறது அப்படிங்கிறப்போ ரஜினி சார் கமல் சார் என்ன சொன்னார்னா, ஏங்க என் ஸ்டைலில் வந்து நான் கஷ்டப்பட்டு பயங்கரமாக பண்ணி தான் வந்து நான் கொண்டு வருவேன். அவருக்கு சாதாரணமாக அது நடந்துருது, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அவர் ஏன் கஷ்டப்பட ஆசைப்படுறீங்க, அவருக்கு எல்லாமே சாதாரணமாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு தெரியாது அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாருன்னு. கண்டிப்பாக இந்த லோகேஷ் படம் வந்து வேற லெவலில் இருக்குங்க.
பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், இன்னும் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் தான் விட்ருக்காங்க. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரல, இன்னும் லுக் வரல, எதுவுமே வரல. இருந்தாலும் எக்ஸ்பிரேஷன் பயங்கரமாக இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு 1000 crore வித்துருன்னு நினைக்கிறேன் படம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது அப்டேட்டுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு வெறித்தனமான வெயிட்டிங்கு, லியோக்கும் வெயிட்டிங்கு, அடுத்த தலைவர் படத்துக்கு வெறித்தனமான வெயிட்டிங்கில் இருக்கும். ப்ரோ, இது எல்சியூவில் ஆட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். எல்சியூ ஏற்கனவே ரொம்ப நிறையா ஸ்டார்ஸ் இருக்குது, அதனால் ஆடாக கண்டிப்பாக எல்சியூ வீக் ஆகுமோன்னு தான் தோணுது. அதனால் இது ஒரு ஸ்டாண்ட் ஆன் ஃபிலிமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்க தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எல்சியூ தேவைப்படாது. கண்டிப்பாகவே வந்து அனிருத் வேறு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் வைஸ் அண்டு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் எல்சியூ மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இல்லாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் கண்டிப்பாக ப்ரீவியஸ் ரெக்கார்டு எல்லாமே காணாமல் போயிருக்கேன். கண்டிப்பாக மல்டிபிள் லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படியும் மல்டி ஸ்டாரராக தான் எடுப்பாருன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம், கண்டிப்பாக கிட்டாங்க. பேசிக்காகவே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ நிறையா எதிர்பார்க்குறோம். செம்மையாக தான் இருக்கும், எப்போ தெரியல, பார்ப்போம். கண்டிப்பாக பிளே பண்ணும். விஜய்க்கு இப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் பண்ண படத்துக்கே நிறையா ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ விஜய்க்கு இருக்கும், விஜய்க்கே அதிகமாக இருக்குனா கண்டிப்பாக ரஜினிக்கும் அதிகமாக தான் இருக்கும் ரெஸ்பான்ஸ். 150 crore கண்டிப்பாக, கண்டிப்பாக வந்து அதான் வெயிட்டிங்கில் ஈகராக வெயிட் பண்ணுறோம். லியோ முடிஞ்சோன்னா அடுக்குள்ளே தளபதி முடிஞ்சோன்னா ரஜினிக்கு போயிட்டாரு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு, அதான் ஈகராக வெயிட்டிங் தான். நெல்சனோட அதிகமாக எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே தான் லோக்கியில் எப்பயுமே சிறப்பாக செய்வோம். அப்படி அதுக்கு மேலே தான் இல்லை இல்லை, எல்லாமே எழுச்சிக்கோன்னா போர் அடிச்சிடும். இது தனியாக எடுத்தால் நல்லாயிருக்கும். அவரோட ஸ்டைலில் பண்ணால் அனிருத் காம கூட ஓகே, எப்பவுமே வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். தரமாக இருக்கும். அடுத்து லியோக்கு அப்புறம் இது பேசினா நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஜெயிலரோட பயங்கரமாக இருக்கும். விக்ரம் அளவு விக்ரமோட கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறோம் அப்படி நினைக்கிறேன். இதுக்கும் 3 car வாங்கி தருவாங்களா? லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ லீவ் எடுத்துட்டுருக்காரு. எப்போவுமே எப்போ போல் விஜய் படனாலே ஒரு ஹைப் இருக்கும் தான். பட் லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறனால இன்னும் ஹைப் இருக்கும்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போது ரஜினி படம் எண்டிங்லேயும் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் நெக்ஸ்ட்டு மூவி எடுக்க போதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலயமா நம்ம பார்ப்போம், அநேகமாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ரஜினி படத்துக்கு அவருக்கே சில பல தேட்டர் இருக்குது. அவர் இப்போ அவரோட தேட்டர்லேயே எப்படியும் நிறைய படம் ஓட்டுவார். ஸோ அதே மாதிரி நிறைய டேஸ் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ரஜினி படம் சொல்லவே வேண்டாம்ல. நம்ம எந்த தேட்டர் வச்சாலும் நல்லா தான் ஓடும். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ்னு சொல்லும் போது அவர் படம் ஆல்ரெடி ஹைப்பில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு படமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு தானே இருக்காங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். KGF-லாம் அடிக்குமான்னு டவுட் தான் ப்ரோ. ஏன்னா எல்லா படத்துலையும் நம்ம ஒரே எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியாதுல்ல. ஒரு ஒருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அது எதுக்கும் நம்ம பார்க்கலாம். சன் பிக்சர்ன்ற போது எப்படியும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் மற்ற முன்னாடி வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, கமல் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது லோகேஷ் கனகராஜ் எடுத்தது. இதுக்கப்புறம் ரஜினிக்கும் கமல் சாருக்கு எவ்வளோ வந்து இது கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு தான் ரஜினி சாருக்கும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக எல்லோரும் நான் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த மூவிக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அனிருத் மியூசிக் வந்து சொல்லவே வேண்டாமே, எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே நம்ம அனிருத் சார்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். 3 படத்துலேருந்தே நாங்களாம் பயங்கர ஃபேன் அனிருத் சாருக்கு. அவர் சாங்கு கண்டிப்பாக இதுலேயும் வேறு லெவலில் இருக்கும். பீட்டு ஜெயிலர் படத்தில் தான் ஃபுல்லாகவே பிஜிஎம் தானே ஜெயிலர் படத்தில். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் படத்துலேயும் நம்ம அந்த பயங்கரமான பிஜிஎம் அன்பீட்டபுளாக இருக்கும் டெஃபினட்டாக. எல்லாருக்கும் பிடிக்கலாம், எல்லாருக்கும் லோகேஷ் மூவினாலே ஒரு விக்ரமோட மாஸ்டர் இருக்கணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஜெயிலர் வேற லெவலில் இருந்துச்சு. அதோட டபுளாக கிடைக்கும் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய 1000 crore மேலேயே வந்து கண்டிப்பாக. ரேகாவோட ஃபோனையும் சமீரோட ஃபோனையும் ட்ரேஸ் பண்ணதில் கடைசியாக 2 பேர் ஃபோனும் சுவிச் ஆஃப் ஆனது ஒரே இடத்துல தான் சார். எந்த இடத்துல? குரோம்பேட்டையில் இருக்கிற சூப்பர் பிரியாணி குடோன் சார். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சார் எல்லாருமே வந்தாங்க. What is that? Give me a second.